என்னே என்னேனென்ன திருமால் வந்து என் நெஞ்சு புகுந்தான் என்ன நம்மாழ்வாருடைய போசரம் திருமாலிருஞ்சோலமலை என்று வாயார ஒரு தடவை சொன்னேன் அதன் பெருமை தெரிந்து சொல்லவில்லை மனத்தாலே நினைத்து சொல்லவில்லை வெறுமனே வாய் வார்த்தையாகச் சொன்னேன் அதற்கே பெருமான் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்து விட்டான் என்ன ஆழ்வார் ஆனந்தப்படுகிறார் ஏதேதோ மலைகள் இருந்தனவாம் அந்த மலையினுடைய பெயரைச் சொல்லிட்டு வர்ற வரிசையிலே திருமாலிருஞ்சோழமலை என்றும் சொன்னானாம் உடனே பெருமானுக்கு நம்முடைய ஊர் பேரை சொன்னாய் நம்முடைய முக்கிய திவ்வதேசமாகிற திருமாலிருஞ்சோழமலையின் பெயரைச் சொன்னாய் ஆகையால் இனி உன்னுடைய நெஞ்சகத்தை விட்டு இப்படி அப்படி அகலாமல் வந்திருப்பேன் என்று பெருமான் வந்து சேவை சாதித்தானாம் திருமாலிருஞ்சோழமலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் ஆக நாம் பிரார்த்திக்க கூட தேவையில்லாமல் ஒரு தடவை அவனுடைய மலையின் பெயரை சொன்னால் கூட நமக்காக அனுகிரகிக்க ஓடோடி வருகிறான் என்பெருமான் இவ்வளவு காலம் நாம் திருமாலின் சோழமலையில் ஓரோர் இடத்தினுடைய அனுபவத்தையும் பெற்று வந்தோம் அழகர் மலை என்றாலோ கள்ளழகர் என்று சொன்னாலோ அது சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை பற்றி பேசாமலோ அந்த உற்சவத்தை பற்றி சேவிக்காமலோ ஒரு நாளும் நிறைவடையாது ஆகையாலே சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை சேவித்து கொண்டே மேற்கொண்டு கீதையின் ஐந்தாவது அத்தியாயம் பதினாலாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம் இப்போது நான் இருக்குமிடம் அழகர் மலை சன்னதியின் அவனுடைய சன்னதிக்கு பின்புறத்தேன் இது ஒரு பெரிய பிராகாரம் இந்த பிராகாரத்தில் ஒரு மூலையில் பகவானுடைய பள்ளியறை காட்சி அளிக்கிறது அதற்குள்ளே தந்தத்தாலான தூண்கள் தந்தத்தாலான கட்டில் இவை அத்தனையும் வீறு கொண்டு விளங்குகின்றன அடுத்தது இதே பிராகாரத்தில் நரசிம்ம பெருமான் காட்சியளிக்கிறார் உக்ரமான தேஜஸோடே சேவை சாதிக்கிறார் நித்தியப்படி இந்த நரசிம்மருக்கு திருமஞ்சனம் உண்டு கங்கையிலிருந்து வந்த தீர்த்தம் பெருமாளுக்கும் விநியோகப்படுகிறது நரசிம்ம பெருமானுக்கும் விநியோகப்படுகிறது பால் தயிர் பழவகைகளோடே நித்தையன் திருமஞ்சனம் கண்டருளி தன்னுடைய கோபத்தை குறைத்துக் கொள்ளுகிறார் இங்கே நரசிம்மர் இதே பிராகாரத்தின் அந்த மூலைக்கு சென்றோமென்றால் சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வார் சேவை சாதிக்கிறார் இவ்வூர் சுதர்சனருக்கு தனிச்சிறப்பு உண்டு எங்கேயும் முன்புறத்திலே சக்கரத்தாழ்வாரும் பின்புறத்திலே நரசிம்மருமாக நாம் சேவித்திருக்கிறோம் ஆனால் இங்கேயோ ஒரே பக்கத்திலே மேல நரசிம்மர் ஹிரண்யகசிப்புவை வதம் பண்ணுகிற திருக்கோலத்திலே நடுவிலே சக்கரத்தாழ்வார் கீழே பூவராகப் பெருமான் ஆக நரசிம்மர் சுதர்சனாழ்வார் வராகப் பெருமான் ஆகிய மூன்று பேரும் சேர்த்து ஒரே வடிவத்திலே சேவை சாதிக்கிறார்கள் இதெல்லாம் இந்த பிராகாரத்துக்கே உண்டான வைபவம் இப்பேற்பட்ட அழக நெம்பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு ஏழு நாட்கள் வெளியூருக்கு போய் மொதரப்பட்டணத்திலே வைகை ஆற்றிலே சித்ரா பௌர்ணமி அன்று இறங்கி உற்சவங்கண்டருளி திரும்ப வருகிறாரே இது எதற்காக எந்த திவதேசத்திலேயாவது ஏழு நாள் பெருமாள் புறப்பட்டு போயிட்டு திரும்பி வருவரா உண்டு திருக்கண்ணபுரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் உற்சவம் நடக்கிறது ஏழு நாள் விட அதிகமாகவே திருக்கோவலூருங்கிறத்திலே உற்சவம் நடக்கிறது இங்கே இந்த ஏழு நாள் ஏன் நடக்கிறதுன்னு பார்ப்போம் அது ரொம்ப முக்கியமான கதை புராணத்திலே சொல்லப்பட்ட கதை சூத்தப்பா என்று ஒரு முனிவர் இருந்தார் அவர் தவம் இயற்றி போது துர்வாசர் வந்தார் அவரை கண்டும் காணாதது போல் இருந்தபடியால் தன் அவமரியாதைப்படுத்துவிட்டான் துர்வாசருக்கு கோபம் ஆகையால் மண்டூக்கமாக போ என்று சபித்தார் மண்டூக்கம்ங்கிறது தவளை தவளையாகச் சென்று பிறந்து பிற்பாடு சாப விமோசனம் தேடிக்கொள் என்றார் இதே ரிஷபாத்ரி மலையிலே இருந்து நூபுற கங்கையிலே நீராடி நிச்சலும் பெருமான குறித்து தவம் இருந்தார் நமக்கு சாப விமோசனம் கிடைக்குமாங்கிற ஆசையோடே துர்வாசர் சாபம் கொடுத்தன்னிக்கே சொன்னார் அழக பெருமான் உனக்கு சாப விமோசனத்தையும் கொடுப்பன் ஆனா அத்தை வேகவதி நதிக்கரையிலே கொடுப்பான்னு சொல்லி போனார் கீழே நாம் பார்த்துருக்கோம் வேகமாக ஓடி வருகிறபடியாலே வைகையாறு வேகவதி நதியாகத்தான் பெயர் பெற்றது வேகவத்தின்னு பேருண்டு வைகைன்னு பேருண்டு கிருத்தமாலான் பேருண்டு இதெல்லாம் கீழே கூடலழகரை அனுபவிக்கச் செய்தேவே நாம் பார்த்துருக்கோம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ வைகை ஆற்றங்கரையிலே அதாவது வேகவதி ஆற்றங்கரையிலே தான் சாப விமோச்சனம் ஏற்பட வேண்டும் அந்த உற்சவம்தான் இன்றும் பத்து நாள் உற்சவமாக சித்திரை மாசத்திலே திருமாலின் சோழமலையில் நடைபெறுகிறது அதில் முதல் மூன்று நாள் உற்சவம் ஊரிலேயே நடக்கும் அடுத்த ஏழு நாள் உற்சவத்துக்காக பெருமான் பல்லக்கிலே புறப்பட்டு ஓரோரு மண்டபமாக சென்று மண்டகப்படி கண்டருளி ஓரோரிடத்தில் தங்கி கடைசியாக முதரைப்பட்டணத்துக்கு வந்து சேருகிறார் பிற்பாடு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலிலே எழுந்தருளி இருந்து இழைப்பார் என பிற்பாடு குதர்வாகனத்திலே புறப்பட்டு சித்திர மாசம் பௌர்ணமி அன்றைய தினம் காலையில் ஒரு ஆறு ஆறரை ஏழு மணி வாக்கில் குதிரை வாகனத்தோடு ஆற்றிலே இறங்குகிறார் அந்த இறங்கும்போது இந்த ஊர் முழுக்க குலுங்கும்னு சொல்லலாம் மதுரை ஊரே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு லட்சம் லட்சமாக ஜனங்கள் வந்து பெருமானை கொண்டாடுகிறார்கள் அன்னைக்கு மட்டும் நீங்கள் தனித்து ஒரு சேவை சேவிக்கலாம் பீச்சாங்குழல்னு கையில் எல்லாரும் வச்சுப்பார் அதாவது ஊசி போடுற சிரிஞ்சிருக்கு இல்லையோ அதை போல் பீச்சாங்குழல் அதுக்குள்ளே வரணத்தில் தண்ணீர் அடைத்து அதே போல் மஞ்சள் பொடி பச்சைப்பொடி நீலப்பொடி என்ன வெவ்வேறு வரணத்திலே பொடிகளையும் வைத்து ஒத்தருக்கொத்தர் மேலே அடித்து கொண்டு விளையாடுவார்கள் வடக்க ஹோலி பண்டிகை நடக்கிறதோ இல்லையோ அதே போல இங்கேயும் நடக்கும் அடியார்கள் ஒத்தருக்கொத்தரும் இந்த எல்லாத்தையும் தூவிப்பா அதே போல பெருமாள் பேரிலேயும் தூவர்கள் பக்தர்களுடைய திருக்கை பட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அழகருக்குத்தான் ஆவல் இருக்காதா இதை பெரியாழ்வாரே ஒரு பாசிரத்தில் பாடியிருக்கார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேனு பாசன் எண்ணெய் பொடி தயிர் பால் வெண்ணெய் இதுத்தனி ஒத்தர் மேலே ஒத்தர் எரிந்து கொண்டு அழகர் ஆற்றில் இறங்குகிறார் என ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள் அவர் ஆற்றில் இறங்கினது காரணமே சுத்தப்பாங்கிற முனிவர் ஆற்றிலே இறங்கி சுதபாவுக்கு பாப விமோச்சனத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு நற்கதியை கொடுத்தான்னு சரித்திரம் இதே உற்சவம் மதுரையில் வைகை ஆற்றில் நடக்கிறது ஆனால் இது முற்காலத்திலே தேனூருங்கிற இடத்தில் நடந்து வந்ததாம் அங்கிருந்து நாயக்கர் காலத்திலே மாற்றப்பட்டு வைகை ஆற்றங்கரையிலே நடக்கிறது கள்ளழகரை நம்முடைய உள்ளத்திலேயும் கண்களிலேயும் நிறுத்தி கொண்டே அஞ்சாவது அத்தியாயம் பதினாலாவது ஸ்லோகத்துக்கு செல்லுவோம் இப்போது நாம் பார்த்துட்டு வர்றது எந்த ஒரு ஆத்மாவும் இயற்கையில் கர்மாக்களுக்கு கட்டுப்படாதவன் கர்மத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியவன் ஆனால் செய்கிறோம் செய்கிறோம்னால் அனாதிகாலமான வாசனை அந்த வாசனையால் உடலை எடுத்திருக்கிறோம் உடலாலே தான் நாம் செய்கிறோம் இப்போ கண்ணன் பதினாலாவது ஸ்லோகத்தில் செய்வது நீ இது எத்தனையும் செய்வதில்லை அர்ஜுனா ந கர்த்தம் ந கர்மாணி சிருஜதே பிரபு கர்த்திருவத்தையும் கர்மாவையும் உலகத்திலே பிரபுவான கர்ம சம்பந்தமற்ற ஒரு ஜீவாத்மா உண்டாக்குவதே இல்லை அதோடல்ல கர்மபல சயோகம் கர்மபலத்துக்கு சஞ்சோகத்தையும் அவன் ஏற்படுத்துவதில்லை பின்ன இது இத்தனை எதனாலே ஏற்படுகிறது சுவாவஸ்து பிரவர்த்ததே அனாதிகாலமான வாசனையாலே இது இத்தனையும் ஏற்படுகிறது இது ஸ்லோகம் இப்போ ஸ்லோகத்தினுடைய சொற்களுக்கு பொருள் சொல்கிறேன் கொஞ்சம் சிரமமாக காப்பில் இருக்கும் ஆனால் நிமிந்து உட்காந்து கேட்டோம்னா சுலபமாக அர்த்தத்தை புரிஞ்சு விடலாம் ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகசிய சிறஜதே பிரபு பிரபுஹு இங்கே பிரபுன்னு பெருமாளை சொல்லலை பிரபுன்னு ஆத்மாவை தான் சொல்கிறார் ஜீவாத்மாவை போய் பிரபுன்னு சொல்லலாமான்னா கர்ம சம்பந்தம் இல்லாத ஜீவாத்மாவை பிரபுன்னு சொல்லலாம் ஏன்னா அவன் கட்டுப்பட தேவையில்லை சம்சார தலைகளிலிருந்து விடுபட்டு விடுகிறான் பெருமான் ஒத்தனுக்குத்தான் கட்டுப்படுவன் அதனால் அவனையே பிரபுன்னு கண்ணன் குறிக்கிறான் மேலும் ஞானங்கிற நிலையில் முக்தனான நிலையில் ஞானத்தில் பெருமானுக்கு சற்றும் சளைத்தவன் அல்ல ஜீவாத்மா ஞான ஸ்வரூபனாய் ஆனந்த ஸ்வரூபனாகவே இருக்கிறபடியாலே பிரம்மத்துக்கே சமமாக சொல்லிடலாம் அதில் மட்டும்தான் எல்லாத்திலையும் பிரம்மத்துக்கு சமமாயிட போகிறது இல்லை ஞானத்திலேயும் ஆனந்தத்திலேயும் பிரம்மத்தோடைய சாமியம் கட்டும் ஆஹா பிரபு ஜீவாத்மா கர்ம சம்பந்தம் சம்பந்தமற்றவனான ஜீவாத்மா கர்மத்துக்கு வசப்படாதவனான ஜீவாத்மா லோகஸ்ய இவ்வுலகத்தில் வெவ்வேறு வகைப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அந்த லோகத்திலே ந கர்த்தம் ந கர்மாணி லோகசிய எத்தையும் அவன் ஏற்படுத்துறதில்லை ஆக கர்த்திருவத்தையும் உலகத்தாருக்கு அவன் ஏற்படுத்துறதில்லை கர்மாக்களையும் உலகத்தாருக்கு அவன் ஏற்படுத்துவதில்லை ந கர்த்திருவம் ந கர்மாணி பிரபு பிரபுகுஜே உண்டாக்குவதில்லை கர்த்திருவம்னா என்ன கர்மான்னா என்ன கர்த்திருவங்கிறது முயற்சி இப்போ தேவர்கள் மனுஷர்கள் கந்தர்வர்கள் அப்படின்னு பல பேர் இருக்கிறார்களோ இல்லையோ அவரவர்கள் முயற்சி எடுப்பார்கள் ஒரு செயலை செய்வதற்குண்டான முயற்சி கர்த்திருவம் செயல் சேஷ்டை கைகால்களை அழைச்சிக்கிறோம் எதேதோ பண்ணுகிறோம் இல்லையோ அந்த சேஷ்டை தான் கர்மா ஒரு செயலுக்குண்டான முயற்சியையோ அந்த செயலாகிற கர்மாவையோ இரண்டையுமே ஆத்மா உருவாக்குவதே இல்லை உலகத்தில் யாரிடத்திலையும் அது தானாக இருக்கட்டும் மற்ற பெயராக இருக்கட்டும் யாரிடத்திலையும் ஜீவாத்மா கர்த்திருவத்தையும் கர்மாவையும் உருவாக்குறது இல்லை நமக்கு உடனே தோணும் பின்ன நாமெல்லாம் எதுக்கு ஓடியாடிருக்கோம் ஆத்மா தூண்டத்தானே ஓடியாடுறோம்னா இயற்கையில் இருக்கிற ஆத்மா தூண்டவே மாட்டார் அவர் ஆனந்தமாக பிரம்மத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பர் அப்போ செயற்கையில் இருக்கிற ஆத்மா தூண்டுவர் நான் சொல்லியோ செயற்கைனாலே உடல் தொடர்பு ஆகையாலே செயற்கையாக ஏற்பட்ட உடல் தொடர்பாலே தான் நாம் முயற்சி எடுக்கிறோம் செயற்கையாக ஏற்பட்ட உடல் தொடர்பாலே தான் நாம் பலவிதமான சேஷ்டைகளை புரிகிறோம் கர்மாக்களை செய்கிறோம் நானாக இருக்கும்போது இது இத்தனையும் என் பேரிலே தட்டாது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நான் கர்ம பலசஞ்சோகம் ஒரு செயல் செய்ய அதற்கு ஒரு பயன் கிட்டுகிறது இந்த செயலுக்கும் பயனுக்கும் உண்டான தொடர்பு அதைத்தான் கர்ம பல சஞ்சோகம்னு சொல்லுகிறான் நாம் ஏதோ ஒன்றை செய்கிறோம் அதற்குரிய பலத்தை அடைகிறோம் புத்திர காமேஷ்டியாகம் தேவர்களை குறித்து பண்ணினால் தேவர்கள் நமக்கு பிள்ளை வரம் கொடுப்பார்கள் அதே மழை வேண்டி யாகம் பண்ணினால் தேவர்கள் மழை கொடுப்பர்கள் சொர்க்கத்தை குறித்து அதுக்குன்னு இஷ்டி யாகத்தை பண்ணினோம் என்னால் ஜோதிஷ்டோமகத்தை பண்ணினால் தேவர்கள் சொர்க்கம் கொடுப்பர்கள் இப்படி நாம் செய்யும் கர்மாவுக்கும் அதன் பலத்துக்கும் ஒரு சையோகம் தொடர்பு இருக்கிற சொல்லியோ இந்த தொடர்பையும் ஆத்மா ஏற்படுத்துவதில்லை பிரபுங்கிற ஜீவாத்மா முயற்சியும் ஏற்படுத்துவதில்லை செய்கைகள் செயல்களையும் ஏற்படுத்துவதில்லை செயலுக்கும் பலனுக்கும் உண்டான தொடர்பையும் ஏற்படுத்துவதில்லை பின் இத்தனை ஏற்பட்டிருக்கே நாம செஞ்சுன்னு தான் இருக்கோம் செய்யும் செயல்களுக்கெல்லாம் பலத்தை அனுபவித்து கொண்டுதானே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஆத்மா செய்யலைன்னு சொல்லிட்டால் யார் செய்கிறார்கள்ங்கிற கேள்வி வரும் செயல் நடந்து கொண்டுதான் இருக்கு ஆத்மா தான் செய்ய வேணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா ஆத்மா செய்யவில்லைன்னு கண்ணன் சொல்லுகிறான் பின்ன எது செய்கிறது அதைத்தான் கடைசி பாதத்திலே சொல்லுகிறான் பாவஸ்துப் பிரவர்த்ததே ஸ்வபாவம் செய்கிறது சுவாவம் சுவாவம்னால் நம்முடைய இன்றியமையாமல் பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்பட்டிருக்கிற குணங்கள் வாசனைன்னு சொல்லுவார்கள் வெகு நாட்களாக நாம் உடலோடு பிறக்கிற மொழியும் இப்போ ஒரு நூறு பிறவிகளுக்கு முன்பாக நான் கோழியாக பிறந்திருக்கலாம் அடுத்த பிறவி யானையாக பிறந்திருக்கலாம் அடுத்த பிறவி மரமாக பிறந்திருக்கலாம் அடுத்த பிறவி மனிதனாக பிறந்திருக்கலாம் அடுத்த பிறவி தேவனா பிறந்திருக்கலாம் இப்படி ஓரொரு பிறவையும் நாம் எடுக்கும்போது நான்கிறது ஆத்மா அது மாறாமல் வெவ்வேறு உடலை எடுத்துக்கொண்டது அந்த உடலோடையே எழுபது வருஷமோ எழுநூறு வருஷமோ வாழணும் முல்லையோ வாழ 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 அதுக்கு என்ன எண்ணம் தோன்றதுன்னா நானே தேவன் நானே மனிதன் நானே மாடு நானே ஆடு ஆனால் உண்மையில் அது மாடுமல்ல ஆடுமல்ல எழுபது எண்பது வருஷம் அந்த உடம்புலேயே இருக்கவண்டு கொல்லையோ இப்போ என்ன கேட்டில்னா நான் கிருஷ்ணன் நான் கிருஷ்ணனுவேன் நான் கிருஷ்ணனே அல்லன் இது எதே போல நீளமான ஒரு இரும்பு கம்பி அதை எடுத்து பழுக்க காய்ச்சுங்கோ ஸ்டீல் ஃபேக்ட்ரிலாம் போனேன்னா பார்க்கலாம் அதை எடுத்து பழுக்க காய்ச்சினா அப்படியே ஒரு அக்னி துண்டம் நெருப்பு துண்டமாட்டம் காட்சி அளிக்கிறது இல்லையோ அது நெருப்பு துண்டம் அல்ல அது இரும்பு துண்டு தான் ஆனால் பழுக்க காய்ச்சிட்டபடியாலே அதுவே நெருப்பு துண்டாட்டம் தோற்றுகிறது அதே போல இந்த ஆத்மா வெகு காலமாய் பல பிறவிகளாய் பலவிதமான உடல்களுக்குள்ள பிறந்துண்டு வர்றபடியாலே அந்த உடலே தான் அந்த உடலே தான் என்று நினைத்து வருகிறான் இதனால தான் முயற்சி இதனால தான் கர்மா இதனால தான் கர்மத்துக்கும் பலத்துக்கும் சம்பந்தம் இந்த எண்ணத்தை நாம் விட்டுட்டோம்னால் முயற்சியின் நம்மதல்ல ஏதோ உடலுடையது கர்மாவை என்னதல்ல உடலுடையது கர்ம பலத்தை அனுபவிக்கிற மொழியோ அதுவும் அல்ல உடலுடையது பின்ன எத்தோடது இதெல்லாம் பின்ன எது ஏற்படுத்துறது ஸ்வபாவம் அநேக காலமாக பலவிதமான உடல்களில் புகுந்து புகுந்து அந்த வாசனை பழைய வாசனை விடாமல் இருக்கிறபடியால தான் இத்தனை ஏற்படுறதே தவிர ஆத்மா இதற்கெல்லாம் காரணமாக மாட்டான் என்று கண்ணன் ஐந்தாவது அத்தியாயம் பதினாலாவது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான் ஆஹ் ந கர்த்தத்வம் ந கர்மாணி சிருஜதே பிரபு ந கர்ம பல சயோகம் இது எத்தையுமே ஆத்மா ஏற்படுத்துறதில்லை ஆத்மாங்கிறவன் தான் பிரபு பிரபுங்கிறவர் கர்ம சம்பந்தமற்றவரான ஆத்மா பின் யார் ஏற்படுத்துவர்கள் சுவாவஸ்து பிரவர்த்ததே நம்முடைய அநேக கால சுவாவம் இருந்திருந்து அதிலேயே ஊறி போயிருக்கிறோம் அந்த ஊரின சுவாவம் தான் இத்தனையும் ஏற்படுத்துகிறது ஆத்மா செய்கிறான்னு கொள்ளத் தேவையில்லை என்று கண்ணன் சொல்லுகிறான் அழகனுடைய திருவுருவத்தை மனத்திலே நினைத்து மனம் அதனிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர மற்ற இடங்களில் போகாமல் இருந்தால் தானே கர்மயோகம் கைகூடும் ஆத்ம சாட்சா்காரமும் பரமாத்ம சாட்சாத்மும் கிட்டும் என்று சொல்லி மேலே நோக்குவோம்